ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் பேர் என்னென்னா, ஹச்விஎஸ்சியில் லீனியர் ஸ்லாட்டட் டிஃப்யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இதேமாரி என்னென்னா ஆல் அரவுண்ட் ஸ்லாட்டட் கிரில். இந்த ஸ்லாட்டட் கிரில்ஸ் வந்து என்னென்னா, இதேமாரி சீலிங்கில் கன்சீல்டு பண்ணுறதுக்காக ஸ்லாட்டட் கிரில்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பிளீனம் பாக்ஸோட அட்டாச் ஆகியிருக்கிற ஸ்லாட்டட் டிஃப்யூசர். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் எஃப்ஐசிடி, ஃப்ளெக்சிபிள் அலுமினியம் காயில் டக்ட். இதுக்கு பேர் என்னென்னா பிடி, பிடினா பேலன்சிங் டேம்பர். இது வந்து என்னென்னா ஜிஐ டக்ட், கேல்வனைஸ்டு அயான் டக்ட். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டக்டபுள் ஏசியாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேன் காயில் யூனிட்டாகவும் இருக்கலாம். இது வந்து என்னென்னா ஃப்ளெக்சிபிள் கேன்வாஸ், வைப்ரேஷன் வந்து டக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளெக்சிபிள் கேன்வாஸு. இப்போ இதில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு லீனியர் ஸ்லாட்டட் டிஃப்யூசர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் என்னென்னா ஸ்லாட்டட் டிஃப்யூசர். ஸ்லாட்டட் டிஃப்யூசர் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுட்ரு, இதோட அவுட்ரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து என்னென்னா ஃப்ளாஞ்சி, இதுதான் ஓவரால் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு ஸ்லாட். இப்போ ஒரு ஸ்லாட்டு, இது வந்து இது ஒரு ஸ்லாட். மொத்தம் இதில் எத்தனை ஸ்லாட் இருக்குன்னா 2 ஸ்லாட். இதுக்கு பேர் என்னென்னா அட்ஜஸ்டபிள் லோவர்ஸ், ஏர் ஃப்ளோவோட டைரக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே மிடில் பொசிஷன்லேயே இருந்துச்சு, அப்போ நார்மல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஏர் வந்து கீழ் நோக்கி இருக்கும், இந்த ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் இதுதான். அப்போ அதில் வெர்டிக்கல் பொசிஷனில் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஏர் டைரெக்டாக கீழே வரும். இல்லை ஒரு ரைட் சைடில் உள்ளது மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் ரைட்டில் ஏர் போகும். இப்போ இன்கேஸ் நீங்கள் லெஃப்ட் சைடில் உள்ளது மூவ் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் லெஃப்ட் போகும். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும் கீழே அனுப்பணும் அப்படின்னா, அந்த 2 ஸ்லாட்டில் இருக்கிற லெஃப்ட் சைடில் உள்ள லோவர்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன் வே லெஃப்ட் சைடில் போவோம். அப்படியே ரெண்டு டைரக்ஷனுமே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட் சைடில் உள்ளது ரெண்டுமே லிஃப்ட் பண்ணணுன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் போகும். ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா த்ரூ வெர்டிக்கலில் போகாமல் என்னென்னா டைரக்ஷன் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சைடில் நேராக போகலாம், இன்னொரு சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் லெஃப்டில் உங்களுக்கு போகணும். ஏன்னா வால் சைட்லாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்லாட்டட் டிஃப்யூசர் கன்சீல்டு இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஸ்லாட் போட்டு உங்களுக்கு இதுமாரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்லாட்டட் ஃபுல்லாகவே கன்சீலர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதேமாரி அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்மளும் இங்கே வச்சுருக்கோம். அப்போ இங்கே சீலிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வால் சைட்லேருந்து என்னென்னா ஒரு 600 mm தள்ளி, 600 mm அப்படின்னா 2 ஃபீட்டு தள்ளி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்சீல்டு பண்ணக்கூடிய அந்த ஸ்லாட்டட் கிரில், அந்த கிரில் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்லாட், 1, 2, 3. அப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எத்தனை ஸ்லாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ இதில் போயிட்டு நான் இப்போ எத்தனை ஸ்லாட் உள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஒரு பேசிக் ட்ராயிங்கு. ஒரு 3 ஸ்லாட்டில் உள்ள லோவர்ஸ் இது வந்து எல்லாமே லோவர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்க. இது வந்து என்னென்னா பிளீனம் பாக்ஸு. பிளீனம் பாக்ஸில் என்னென்னா ஒரு சர்க்குலர் டக்ட் அட்டாச்மெண்ட், ஒரு காலர் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா வரிசையாக நம்மளுக்கு இருக்கிற லோவர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து ஷீட் மெட்டல், இன்னொன்று வந்து என்னென்னா அக்காஸ்டிக் லைனர். அக்காஸ்டிக் லைனர் எதுக்குன்னா இப்போ உள்ளார ஒரு ஏர் ஃப்ளோ வந்து எனக்கு வந்து அதோடய வேகம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஏர் டெலிவரி ஆகுது இல்லை, டெலிவரி ஆகுறப்ப சவுண்ட் அதிகமாக க்ரியேட் ஆகும். சவுண்டு அப்சார்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளார அக்காஸ்டிக் லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லோவர் சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோட டைரக்ஷனை மாற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த பிளீனம் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பிளீனம் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் 1 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஓப்பன் அர்த்தம். எனக்கு வந்து இந்த பாக்ஸோட சைஸ் வந்து 1 மீட்டர் இருந்துச்சுன்னா 1 மீட்டருக்கு ஒரு ஓப்பன், அதேமாரி 2 மீட்டர் இருக்கிறதுனால 2 ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே ஏர் டிஃப்யூஸ் ஆகும்போது ரெண்டு சைடில், இந்த சைடு 500 mm இந்த சைடு 500 mm ட்ராவல் பண்ணும். இந்த 2 மீட்டர் பாக்ஸுக்கு நான் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுருந்தேன்னா ஏர் ஃப்ளோ வந்து ஃபுல் பாக்ஸுக்கு அதில் போயிட்டு நிரம்பாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு சைடும் எனக்கு வந்து 1 மீட்டர் 1 மீட்டராக பிரிச்சுட்டு 1 மீட்டருக்கு ஒரு ஓப்பன் வச்சுட்ருக்கேன். இப்போ 1 மீட்டருக்கு ஒரு ஓப்பன் வச்சிட்டிங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து என்னென்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா ஏரியாவுக்கும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நார்மலாக விசிடி தான் போடுவோம். விசிடிக்கு பதிலாக இந்த இடத்துல பர்டிகுலராக என்ன பண்ணியிருப்போம்னா பிடி யூஸ் பண்ணியிருப்போம். பிடின்னா பேலன்சிங் டேம்பர். எதுக்குன்னா இதில் ப்ரோகிற ஃப்ளோரேட்டை வந்து ப்ரொபோர்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிடி பேலன்சிங் டேம்பர் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா 2 ஃப்ளோரேட் போகுதா, ஃபஸ்ட்டு ஓப்பனில் அதிகபட்சமான ஃப்ளோரேட் இருக்கும், செகண்ட் ஓப்பனில் அதோட லிட்டில் பிட் கம்மியாக இருக்கும். அப்போ ரெண்டுத்துலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஏர் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்கேன்னா பேலன்சிங் டேம்பர்.
அதேமாரி இங்கே ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால இங்கே பொறுத்து மிடில் சென்டரில் ரிடக்ஷன் பண்ணியிருக்கேன். திருப்பி அகைன் இதில் குவான்டிட்டி ஆஃப் ஏர் கம்மியாக இருக்கிறதுனால டக்ட் ரிடியூஸ் ஆகி ரிமைனிங் ஏர் ரிமைனிங் இருக்கிற ஸ்லாட்டர் டிஃப்யூசருக்கு உள்ளார போகுது. இந்த ஸ்லாட்டர் டிஃப்யூசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னால்னா இது வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியான அளவு தான் ஆக்குப்பை பண்ணும். ப்ளஸ் என்ன, இதில் இருக்கிற அக்சசரிஸ் டக்ட் அக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்ட் ரூட்டிங் பண்ணுறது ஒரு கம்மியான அளவு தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளெக்சிபிள் வச்சே கனெக்ட் பண்ணிடலாம், ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஏர் ஃப்ளோவுக்கு. இது வந்து அந்த ஏர் ஃப்ளோ வர டைரக்ஷன் தெரியாது உங்களுக்கு வந்து ஏர் அந்த காம்போனன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை லீனியர் ஸ்லாட் டிஃப்யூசர், அந்த டிஃப்யூசர் வந்து பிளேஸ் ஆகிருக்கிற ஏரியா வந்து ஹிட்டனாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு அஸ்தட்டிக் லுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் ஷோரூம்ஸு, ரெசிடென்ஷியல் ஏரியா, இதேமாரி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஏரியா இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி டைப் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு அஸ்தட்டிக் லுக்காக இருக்கிறதுனால இந்த டைப்பை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்தமாரி டிஃப்யூசர் டைப் வந்து நீங்கள் லீனியர் ஸ்லாட்டர் டிஃப்யூசர் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து அதுக்குள்ளாரியே மிஷின்ஸ் கன்சீல் பண்ணியிருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைங்களா, இதேமாரி என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டைப் ஆஃப் ஹெச்விஏசி டக்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.